டாக்டர் இந்த லங் கேன்சரு எப்போ கேட்டாலும் ஒன்று ஸ்டேஜ் த்ரீ இல்லை ஸ்டேஜ் ஃபோர் பரவி இருக்குது இப்படி தான் டாக்டர் நான் கேள்விப்படுறேன் எங்கேயாவது நீங்கள் ஸ்டேஜ் ஒன்றில் ஸ்டேஜ் டூவில் லங் கேன்சர் பார்த்துருக்கீங்களா அதை கண்டுபிடிக்க முடியுமா கொஞ்சம் என்னென்னு சொல்கிறீங்களா டாக்டர் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூலெலாம் லங் கேன்சரை கண்டுபிடிக்க முடியுமா அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்க்கலாம் லங் கேன்சரில் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த சிம்டம்ஸ் ஏர்லி ஸ்டேஜில் இருக்காது ஒரு லாங் ஸ்டாண்டிங் காஃப் இருக்கலாம் மீன்ஸ் ரொம்ப நாளாக இருமல் இருந்துகிட்டுருக்கு மாத்திரை போட்டால் சரியாயிரு இந்தமாரி அவங்க சொல்லிக்கிட்டே ரொம்ப நாள் இருக்காங்க ப்ளஸ் அந்த ஆக்குபேஷனல் கேன்சர் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டுருப்பேன் அதை போய் பாருங்கள் சில ஆக்குபேஷன்ஸ் அதாவது சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க அதுக்கப்புறம் அந்த மர வேலைப்பாடுகள்லாம் பார்க்குறாங்களே அவங்களுக்கு அந்த மர துகள்கள் இது பண்ணுறது இந்த பெயிண்ட்டு கடையில் வேலை பார்க்குறது பெயிண்ட் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறது இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த ஸ்மோக்கிங் அல்கஹால் போயில பழக்கம் சிகரெட் பிடிக்கிறது இவங்களுக்கெல்லாம் வந்து லங் கேன்சருக்கான ரிஸ்க் அதிகம் இது நமக்கு தெரியும் ஓகே இந்த மாரி இருக்கிறவங்க வந்துட்டு ஃப்ரீக்குவெண்ட்டாக ஒரு எக்ஸ்ரேவோ இல்லை லோ டோஸ் சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்குறது நல்லது ஏன்னா இவங்களுக்கு நார்மல் பாப்புலேஷனோட லங் கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்குது அதாவது வரத்துக்கான ரிஸ்பெக்ட்டும் அதிகமாக இருக்கிறனால இவங்கெல்லாம் பார்த்துக்கலாம் ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஸ்டாண்டிங் ஒரு காஃப் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸ்ரேவோ சிடி டெஸ்ட்டே எடுக்கிறது மூலமாக நம்ம ஏர்லி ஸ்டேஜிலே கண்டுபிடிக்கலாம் மற்றபடி லங் கேன்சரில் வேறு என்ன இப்போது ரொம்ப பெருசாக வளர்ந்தாதான் வந்துட்டு காஃப் பண்ணும்போது போது வர்றது வரது இந்தமாதிரிலாம் அதெல்லாம் வளரணும்னா ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் வளர்ந்து ரத்த குழாய் பக்கத்துலலாம் போனால் தான் நமக்கு அந்த சிம்டம்ஸே தெரியும் வேற காஃப் தவிர இல்லை வழியை தவிர எதுவுமே இருக்காது லங் கேன்சரில் லங்கில் சின்னதாக இருக்கப்போ கண்டுபிடிக்கணுன்னா ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்கிறவங்க அதாவது நான்லாம் டெய்லியும் ஸ்மோக் பண்ணுவோம் டாக்டர் இருபது வருஷமாக ஸ்மோக் இருக்கேன் அப்படி நீங்கள் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு உங்களுக்கு இல்லை டாக்டர் நான் வந்து ஒரு பெயிண்ட் ஃபேக்ட்ரியில் பெயிண்ட்டு தயாரிக்கிற இடத்துல வேலை பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கு லங் கேன்சருக்கான ரிஸ்க் இருக்குது நீங்களும் என்ன பண்ணிக்கணும் ஆக்குபேஷனல் உங்கள் இதிலேயே உங்கள் ஃபேக்ட்ரியிலே வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் செக்அப் வருவாங்க டாக்டர் வந்து பார்ப்பாங்க அப்போ உங்களுக்கு ஏதாவது காஃப் இருக்கா இது இருக்கா இல்லை இயர்லி ஒன்ஸ் ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருக்கேன் எடுக்கும்போது நம்ம ரெண்டு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர்லையே லங்ஸில் கட்டி இருந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் நான் பார்த்துருக்கேனான்னு கேட்டிருக்கேன்னா நான் பார்த்துருக்கேன் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூலே லங் கேன்சர் நான் பார்த்துருக்கேன் எப்படி அவங்க பெருசாக சிம்டம்ஸ் ரிலேட்டடாக வந்திருக்க மாட்டாங்க ரொம்ப நாளாக காஃப் இருக்குது இல்லாட்டினா வந்துட்டு நான் ரொம்ப நாள் சிக்ரெட் பிடிப்பேன் ஸோ எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாங்கிறதுக்காக எடுத்தேன் இல்லை வேறு எதுக்கோ ஹோல் பாடி ஸ்க்ரீ ஸ்க்ரீனிங் என் பையன் வந்து ஐடியில் வேலை பார்க்குறா அங்கே வேலை பார்க்குறவங்க ஃபேமிலி எல்லாத்துக்கும் வந்துட்டு டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க அதுக்காக சிடி ஸ்கேன் எடுத்தாங்க ரெஞ்சுக்கு பார்த்தா ஒரு கட்டி இருக்குது நாங்கள் என்னான்னு பார்க்க வந்தேன் இந்த மாதிரி வந்துட்டு சிம்டம்ஸ் எதுவும் இல்லாமல் அவங்களா எடுக்க போகும்போது பார்த்ததில் நான் ஒரு நாலேஜ் பேஷண்ட் பார்த்துருக்கேன் ஸ்டேஜ் ஒன்லே இந்த ஸ்டேஜ் ஒனில் இருக்கும்போது அந்த கட்டியை மட்டும் எடுத்துகிட்டு ஆப்ரேஷன் பண்ணாமல் முழுசாக சரியாயிடும் அந்த கட்டிக்கு ரேடியேஷன் மட்டும் கொடுத்து நமக்கு குணப்படுத்திடலாம் லங் கேன்சரை முழுமையாகவும் குணப்படுத்த முடியும் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் த்ரீனா நமக்கு கீமோ ரேடியேஷன் சர்ஜரி மாதிரி மல்டிபிள் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் ஸ்டேஜ் ஃபோர்னால் நம்ம கண்ட்ரோலில் தான் வச்சுக்க முடியும் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூவில் எல்லோரும் போய் அதுக்குன்னு எக்ஸ்ரே எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது வருஷம் வருஷம்லாம் யாருக்கு ரொம்ப அதிகமாக ரிஸ்பெக்ட் இருக்கோ இப்போ நான் வந்துட்டு வேலை பார்க்குறேன் இப்போ இந்த சிவகாசியில் இந்த மாதிரி தயாரிக்கிற இடத்துல வேலை பார்க்குறேன் இல்லை சிகரெட் தயாரிக்கிற இடத்துல வேலை பார்க்குறேன் இந்தமாரி ரிஸ்பெக்ட் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்க்ரீன் பண்ணி பார்க்கலாம் இல்லை ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் எங்கள் ஃபேமிலியில் ஒரு லங் கேன்சர் இருந்துச்சு இல்லை எங்கள் வீட்டில் வந்து வீட்டுக்காரர் வீட்டில் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருப்பார் அந்த ஃபீமேல்ஸ் இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சிமெண்ட் ஆலை இருக்குது இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அந்த இண்டஸ்ட்ரீல கழிப்பெல்லாம் எங்கள் தண்ணியில் தான் கலக்குது இந்தமாரி ஹிஸ்ட்ரி இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸில் வந்துட்டு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம் லங்ஸில் ஏதாவது சின்னதாக நாடியூல் மாரி சின்னதாக இத்தோண்டு தான் ஒரு பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன்றுக்கு ஒரே ஒரு நாடியூல் தான் எக்ஸ்ரே தெரியும் இப்படி தான் அது ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகி தான் வளர்ந்து பெருசாகி வரும்போது தான் நமக்கு இருமலோ சளி வரதோ இப்படி வந்து நம்ம போய் பார்ப்போம் இதை முன்னாடியே நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணுறது மூலமாக கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது எல்லோரையும் போய் எக்ஸ்ரே எடுங்கன்னு சொன்னோம்னா அவ்வளோதான் ஃபுல்லாக எக்ஸ்ரேவாக தான் எல்லோரும் எடுத்துகிட்டு இருப்பாங்க எக்ஸ்ரே எடுத்து எடுத்து அப்புறம் கேன்சர் வந்துடும் ஸோ எல்லாருமே இல்லை ரிஸ்பெக்ட் அதிகமாக இருக்கிறவங்க ஸ்கோ ஸ்க்ரீனிங் பண்ணலாம் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே பண்ணும்போது நம்ம ஸ்டேஜ் ஒன்லேயே கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது முழுமையாகவும் குணப்படுத்த முடியும் தேங்க்யூ